கோவையில் வாகன பேரணி செல்ல பிரதமர் மோடி வருகை தந்திருக்கிறார். அந்த காட்சிகளை பார்க்கிறோம். விமான நிலையத்திலிருந்து பிரதமர் மோடி வெளியே வந்து கொண்டிருக்கிறார். அந்த காட்சிகளை பார்க்கிறோம். இன்னும் சற்று நேரத்தில் பிரம்மாண்ட வாகன பேரணி நடைபெற இருக்கிறது. அதற்காக தொண்டர்கள் குழுமியிருக்கிறார்கள். மேட்டுப்பாளையம் சாலையில் உள்ள சாய்பாபா காலனியிலிருந்து ஆரஸ்புரம் தலைமை அஞ்சல் நிலையம் வரை இந்த பேரணி நடைபெற இருக்கிறது. சாய்பாபா காலனியிலிருந்து பூ மார்க்கெட், சிந்தாமணி கூட்டுறவு அங்காடி, டிவிசாமி சாலை வழியாக இந்த பேரணி நடைபெற இருக்கிறது. மக்களவை தேர்தல் பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாக பிரதமர் மோடி கோவையில் இந்த வாகன பேரணி மூலம் வாக்கு சேகரிக்கிறார். இதற்காக கர்நாடகா மாநிலத்திலிருந்து இன்று மாலை 5:30 தனி விமானம் மூலம் அவர் கோவை வந்தடைந்திருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் வாகன பேரணி தொடங்க இருக்கிறது. அதற்காக பிரம்மாண்ட ஏற்பாடுகள் அங்கு செய்யப்பட்டிருக்கின்றன. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் பிரவீன் இணைந்திருக்கிறார். பிரவீன், நீங்க எந்த பகுதியில் இருக்கீங்க? அங்கே என்ன மாதிரியான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு? விக்னேஷ், அந்த வாகன பேரணியை தொடங்குவதற்காக பிரதமர் ஒரு சில நிமிடங்களுக்கு முன்பு கோவை விமான நிலையத்திலிருந்து கோவை மாநகர காவல்துறையினரின் உயர் அதிகாரிகள் மற்றும் எஸ்பிஜி என்னும் சிறப்பு குழுவினரின் பாதுகாப்புடன் தற்போது கிளம்பியிருக்கிறார். பிரதமர் இன்னும் ஒரு சில நிமிடங்களில் அந்த சாய்பாபா காலனி பகுதியில் அந்த பேரணி தொடங்கும் இடத்தை சென்றடையுள்ளார். அங்கிருந்தே கிட்டத்தட்ட 2.5 கிலோமீட்டர் திறந்த வெளி வாகனத்தில் சாலை நிருபுறமும் இருக்கக்கூடிய மக்களை பார்த்து நேரடியாக இது ஒரு வாக்கு சேகரிப்பு என்கின்ற முறையிலானது இந்த வாகன பேரணியாக நடப்பது. அந்த 2.5 கிலோமீட்டர் தூரத்திலும் பார்த்தோம் என்றால் கோவை மற்றும் கோவை சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த பல்வேறு பகுதிகளில் இருந்து மக்கள் வந்திருக்கின்றனர். பாரம்பரிய நடனங்கள், பாரம்பரிய இசை இசைப்பது உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு கட்சியினர் தரப்பில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இந்த நிலையில் அப்பகுதி முழுவதும் காவல்துறை கட்டுப்பாட்டில் இருக்கிறது. தொடர்ந்து நாம் குறிப்பிட்டு வருகிறோம், 4,500 காவல்துறையினர் சுழற்சி முறையில் அங்கு அனைவரையும் கண்காணித்துக் கொண்டிருக்கின்றனர். ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டு ரெட் ஜோனாக அறிவிக்கப்பட்டு ஒவ்வொரு அங்குலமாக ஏற்கனவே இந்த எஸ்பிஜி என்னும் ஸ்பெஷல் ப்ரொடக்ஷன் குரூப்பை சேர்ந்தவர்கள் அனைவரும் கடந்த 2 நாட்களுக்கு மேலாகவே இந்த பகுதி அனைத்தையும் அவர்கள் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்திருக்கின்றனர். பிரதமர் வரும் பகுதியில் அந்த வாகன பேரணி நடக்கக்கூடிய அனைத்து இடங்களிலும் உயர்ந்த கோபுரங்கள் உள்ளிட்ட உயர்ந்த கட்டடங்கள் உள்ளிட்ட அனைத்து பகுதிகளிலும் இருந்து ஒவ்வொரு அசைவையும் துல்லியமாக கண்காணித்து வருகின்றனர். இது மட்டுமில்லாமல் நேரடியாக டெக்னாலஜிக்கலாக உயரிய பாதுகாப்பு வழங்குவதற்காக HD கேமராக்கள் மூலம் ஒவ்வொரு பகுதியில் இருந்தும் கண்காணிப்பை தீவிரப்படுத்தியிருக்கின்றனர். பிரதமர் வரும் பகுதியில் இருந்த பெரிய பெரிய மரங்களில் அந்த கிளைகள் இந்த பாதுகாப்பு பேரணிக்கு ஏதேனும் இடையூறாக ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருந்தால் அந்த கிளைகளை வெட்டி அகற்றுவது போன்ற பணிகள் அனைத்தையும் முடித்திருக்கின்றனர். சாய்பாபா காலனி பகுதியில் ஒரு சில நிமிடங்களில் பேரணியை தொடங்கவிருப்பவர் அங்கிருந்து 2.5 கிலோமீட்டர் பயணித்து ஆரஸ்புரம் தலைமை தபால் நிலையம் அருகில் சென்று தனது பேரணியை முடிக்கிறார். பேரணி முடியும் இடத்தில் பார்த்தோம் என்றால் 1998 கோவை குண்டுவெடிப்பில் உயிரிழந்தவர்களின் புகைப்படங்களுக்கு மலர்ச்சி செலுத்த உள்ளார். பின்பு அங்கு சில கட்சி நிர்வாகிகளுடன் சேர்ந்து அந்த மலரஞ்சலி செலுத்திய பிறகு அங்கிருந்து அரசினர் விருந்தினர் மாளிகைக்கு அவர் சென்றடைய உள்ளார். இரவு தங்கக்கூடிய பிரதமர் நாளை காலை இங்கிருந்து புறப்பட்டு மீண்டும் கோவை விமான நிலையம் வந்தடைந்து அங்கிருந்து பாலக்காடு செல்வதற்காக பயணத்திட்டம் உள்ளது. விக்னேஷ், ரவீன், இன்னும் சற்று நேரத்தில் வாகன பேரணி தொடங்க இருக்கக்கூடிய நிலையில பாதுகாப்பு ஏற்பாடுகள், அதே போன்று பிரதமரின் பயணம் குறித்தெல்லாம் விரிவா சொன்னீங்க. இப்போ மக்களவை தேர்தல் பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாக தான் பிரதமர் இந்த வாகன பேரணியில ஈடுபட இருக்கார். இப்போ கட்சியை சார்ந்த நிர்வாகிகள் யாரெல்லாம் அங்கு வந்திருக்காங்க? நிச்சயமாக விக்னேஷ், அதாவது மக்களவை தேர்தல் நெருங்கக்கூடிய சூழலில் பிரதமர் தமிழ்நாட்டுக்கு இது 6வது முறையாக வருகிறார். இது அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. நேரடியாக மக்களை அவர் சந்திக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இது அமைவதோடு மட்டுமல்லாமல் நேரடியாக அவர் வாக்கு சேகரிக்கிறார். அதன் அந்த ஒரு கண்ணோட்டத்திலே இந்த வாகன பேரணியானது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. வாக்கு சேகரிப்புக்கு ஒரு முதன்மை நோக்கமாக பார்க்கக்கூடிய இந்த விஷயம் வரும் நாடாளுமன்றத்திலும் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் என கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் நம்புகின்றனர். காலையில் அக்கட்சியின் மகளிர் அணி தேசிய தலைவர் பேசிய போதும் பிரதமரின் வருகை என்பது தங்களது கட்சியின் தொண்டர்களுக்கு மட்டுமல்லாமல் இங்கு யார் எந்த ஒரு வேட்பாளர் நின்றாலும் அவர்களுக்கு அவர் ஒரு நட்சத்திர வேட்பாளராக அங்கீகரிக்கப்படுவதோடு மட்டுமல்லாமல் அவருக்கான வாக்கு சேகரிப்பிற்கு இன்றே பிரதமர் வருகிறார் என்கின்ற ஒரு கண்ணோட்டத்தில் அவர் கூறியிருந்தார்கள். பிரதமர் நேரடியாக இந்த கோவை தொகுதிக்கு உட்பட்ட பகுதிக்கு மீண்டும் வரக்கூடிய ஒரு சூழல் இருப்பதால், அதாவது ஏற்கனவே பல்லடம் தொகுதியில் பார்த்தோம் என்றால் அவர் இந்த ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்தி அதன் காரணமாக கட்சியினர் மத்தியில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் எழுப்பப்பட்டது.
அதாவது முதன்மை தலைவர்கள் யாரும் இங்கு கோவையில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா என்று கேட்டபோது அவர்கள் அனைவரும் நேரடியான பதில் இல்லாமல் சூசகமான பதிலையே தெரிவித்திருந்தனர். இவ்வாறான சூழல்களில் கோவைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு சூழலில் இங்கு முதன்மையான கட்சியின் முதன்மை தலைவர்கள் யாரும் போட்டியிடலாம் என்கின்ற ஒரு கோணத்திலும் பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் முதல் முறையாக கோவையில் இப்படி தலைவர்களுக்கான ஒரு வாகன பேரணிக்கு அனுமதி கொடுப்பது என்பது இதுவே முதல் முறையாகும். கடந்த சில தினங்களுக்கு முன்பு பிரதமரின் இந்த வாகன பேரணிக்கு மாநகர காவல்துறை தரப்பில் அனுமதி மறுக்கப்பட்டதற்கு ஒரு முக்கியமான காரணமாக அவர்கள் கூறியதும் என்னவென்றால், யாருக்கும் இதுவரை அனுமதி கொடுத்ததில்லை என்கின்ற ஒரு விஷயத்தை கூறியிருந்தனர். உயர்நீதிமன்றத்தில் இதனை கொண்டு சென்று அங்கு வெற்றி பெற்று இந்த ஒரு விஷயத்தில் மீண்டும் வந்த வாகன பேரணியை பெற்றிருக்கின்றனர். கோவையில் முதல் முறையாக இப்படி ஒரு வாகன பேரணி நடப்பதே தங்களுக்கு ஒரு முதல் வெற்றி என்கின்ற ஒரு வகையில் கட்சி நிர்வாகிகள் கூறியிருந்தனர். பிரதமரின் இந்த வாகன பேரணி வரும் நாடாளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்கின்ற ஒரு பதிலை கட்சி நிர்வாகிகள் கூறியிருக்கின்றனர். கட்சியைச் சேர்ந்த மாநில நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள் என பல்வேறு தரப்பினரும் இங்கு கூடியிருக்கின்றனர். மாநில செயலர் ஏ.பி. முருகானந்தம், மாநில தலைவர் அண்ணாமலை, தேசிய மகளிர் அணி தலைவர் வானதி சீனிவாசன், சமீபத்தில் கட்சியில் இருந்த ராதிகா உள்ளிட்ட சபாதங்கள் உள்ளிட்டவர்களும் இந்த வாகன பேரணியில் கலந்து கொள்வதற்காக கோவையில் சங்கமித்துள்ளனர். விக்னேஷ், இன்னும் சற்று நேரத்தில் வாகன பேரணி தொடங்க உள்ள நிலையில் பல்வேறு விதமான ஏற்பாடுகள் அங்கு செய்யப்பட்டிருக்கின்றன. இன்னும் சற்று நேரத்தில் அந்த வாகன பேரணி வந்து தொடங்க இருக்கிறது. நம்ம காட்சிகளே பார்க்கிறோம், அந்த 2.5 கிலோமீட்டர் அந்த வாகன பேரணி நடைபெறக்கூடிய அந்த இடங்களில் ஏராளமான தொண்டர்கள் குழுமியிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம், நடனம் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். வேறு என்னென்ன மாதிரியான ஏற்பாடுகள் கட்சியின் சார்பாக அங்கு செய்யப்பட்டிருக்கு? விக்னேஷ், பார்த்தோம் என்றால் இந்த இரண்டு பகுதிகளிலும் பார்த்தோம் என்றால், அதாவது வாகன பேரணி நடக்கக்கூடிய சாலையின் இரு புறங்களிலும் அந்த 2.5 கிலோமீட்டர் தொலைவிற்கும் பார்த்தோம் என்றால் இந்த கட்சியினர் சார்பில் அந்த கொடிகளுக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு கொடிகள் அனைத்தும் வைக்கப்பட்டுள்ளன. அது மட்டுமல்லாமல் இரு புறங்களிலும் கோவை மற்றும் அந்த பழம் கோவை சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த பாரம்பரியங்களை பறைசாற்றும் வகையில் ஒரு சில இடங்களில் ஸ்டால்களாக அமைக்கப்பட்டுள்ளன. ஒரு சில இடங்களில் பழங்குடியின மக்களின் இசை நிகழ்ச்சிகள் போன்றவற்றிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. அது மட்டுமல்லாமல் மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி இந்த குஜராத் சமாஜ் என கூறுவார்கள், அந்த பகுதியிலும் வடமாநில பாரம்பரியம் சார்ந்த சில விஷயங்கள் அங்கு மேடைகளாக அமைக்கப்பட்டு பிரதமர் வருகையின் போது காட்சிப்படுத்த உள்ளதாக கூறியிருக்கின்றனர். மக்கள் இருபுறத்தில் இருந்தும் ஒரு சில இடங்களில் மலர் தூவி பிரதமருக்கு தங்களது மரியாதையும் வரவேற்பையும் தெரிவிக்க உள்ளனர். இது முக்கியமாக ஒரு விஷயம் பார்க்க வேண்டும் என்றால், பல்லடத்தில் பிரதமர் வந்தபோது மலர்கள் வீசி அவரை வரவேற்ற போது ஒருவரின் செல்போன் தவறுதலாக வந்திருந்தது. இந்த முறை பார்த்தோம் என்றால் மலர்கள் வீசும் போது அது போதியான விஷயங்கள் ஏற்படாமல் இருக்க செல்போன்களை பத்திரமாக வைத்துக் கொள்ள வேண்டும் போன்ற அறிவுறுத்தல்களையும் வழங்கியிருக்கிறார்கள். பாதுகாப்பு ஏற்பாடுகளை பொறுத்தவரையில் இந்த மாதிரியான அறிவுறுத்தல்கள் முன்கூட்டியே வழங்கப்பட்டுள்ளன. வரவேற்பை பொறுத்தவரையில் பார்த்தோம் என்றால் பாரம்பரிய இசை இசைப்பது, பாரம்பரிய நடனம் ஆடுவது போன்ற விஷயங்களுக்கு ஏற்பாடு செய்துள்ளனர். விக்னேஷ், தற்போதைய விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி பிரவீன்.